தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். திமுக அப்படின்னு சொன்னாலே தமிழகத்தில் அவங்க வந்து 50 வருஷமாக ஆட்சியில் இருக்காங்க அப்படிங்கிறதையும் தாண்டி, அவங்க 50 வருஷமாக ஆட்சியில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு எதிராக யாரெல்லாம் செயல்படுகிறார்களோ, திமுகவை அழிக்க வேண்டும், திராவிடத்தை அழிக்க வேண்டும் அப்படின்னு யாரெல்லாம் முயற்சி பண்ணுறாங்களோ, அவங்கள வந்து திமுக எப்படி கையாளுகிறாங்க, எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேருக்கு நேராக எதிர்த்தும் அவங்க நிற்கவே மாட்டாங்க, அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியாக பதிலும் கொடுக்கவே மாட்டாங்க. திமுகவுக்கு அந்த மாதிரி பதில் சொல்லலாம் தெரியாதுங்க. திமுக அவங்களுடைய எதிரிகளை, அதாவது திராவிடத்தை யார் அழிக்கணும்னு நினைக்கிறாங்களோ, அவங்கள எப்படி கையாளுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள வந்து கேலி பண்ணணும், அசிங்கப்படுத்தணும், அவங்கள வந்து எல்லார் முன்னாடியும் கேலி பண்ணி சிரிக்க வைக்கணும், மக்கள் வந்து இவங்களை பார்த்து சிரிக்கணும், இவங்களை வந்து காமெடி பீஸாக மாற்றணும், இந்த மாதிரியான முயற்சிகளை செஞ்சு தான் திமுக பல கட்சிகளை, பல முக்கியமான தலைவர்களையும் வந்து அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அசிங்கப்படுத்தி அவங்கள வந்து பொது இடத்துல வரவிட முடியாமல், அவங்கள பொது இடத்துல பேச விட முடியாமல் இந்த திராவிடம் எல்லாரையுமே வந்து முடக்கி வச்சிருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜியை 50 வருஷமாக திமுக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டில் வந்து நிறைய சமூகங்கள் இருக்குது, வன்னியர் சமூகமோ, கவுண்டரோ, தேவரோ, நாடார் சமூகமோ, பல சமூகங்கள் இருக்குது. இப்படி பல சமூகங்களிலிருந்தும் ஒரு தலைவர் வந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுல திமுக உறுதியாக இருந்தாங்க. அதனால தான் பல சமூகத்தை சேர்ந்தவர்களையும் வந்து இவங்க கேலி பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்கள வந்து ஜாதி வெறியன் அப்படின்னு சொல்லி முத்திரை குத்த ஆரம்பிக்கிறது, அப்புறம் அவங்க என்ன செஞ்சாலும் அதை கேலி செய்வது, இந்த மாதிரியான வேலைகளை செஞ்சு தமிழ்நாட்டிலிருந்து எந்த ஒரு தலைவரையும் வரவிடாமல் தடுத்துட்டாங்க இந்த திராவிடம். இப்போது ஒரு சமூகத்திலிருந்து ஒரு தலைவர் ஒருத்தர் வராருன்னு வைங்களேன், திமுகவை எதிர்த்து கொண்டு, இப்போ வன்னியர் சமூகத்திலிருந்து யாராவது ஒருவர் திராவிடத்திற்கு எதிராக வராங்க, ஒரு நல்ல தலைவராக உருவெடுக்கிறாங்க அப்படின்னா, அவங்கள வந்து ஜாதி வெறியன் அப்படின்னு முத்திரை குத்துறது, மற்ற ஜாதிக்கு எதிரானவர்கள், தாழ்த்தப்பட்டவர்களுக்கு எதிரானவர்கள் அப்படின்னு சொல்லி முத்திரை குத்துறது, அப்புறம் அவங்கள கேலி பண்ணுறது, அவங்க செய்யக்கூடிய செயல்களை கேலி செய்து உருவகப்படுத்தி அவங்கள அசிங்கப்படுத்தி அதற்கு பிறகு அவங்கள வெளியே தலைகாட்ட விடாமல் பண்ணுறது. என்னடாது இவங்க இப்படி அசிங்கப்படுத்துகிறாங்களே, நமக்கு வந்து அரசியலே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி அவங்களே ஒதுங்கி போகிற அளவுக்கு பயங்கரமாக அசிங்கப்படுத்துவாங்க திமுக. அதற்கு துணையாக ஊடகங்கள் இருக்கும், சினிமா துறை இருக்கும், இது ரெண்டையும் கையில் வச்சுக்கிட்டு புதிதாக உருவாகி கொண்டிருக்கக்கூடிய தலைவர்களை வளரவிடாமல் செஞ்சாங்க. இதே மாதிரி தான் தென் மாவட்டத்திலையும் தேவர் சமூகத்திலோ அல்லது நாடார் சமூகத்திலோ எந்த ஒரு தலைவரும் உருவாகக்கூடாது, அதே போல் மேற்கு மண்டலத்திலையும் எந்த ஒரு தலைவரும் உருவாகிவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த திமுக பல ஆண்டுகளாக இந்த ஸ்ட்ராட்டஜியை பண்ணிக்கிட்டே வராங்க. தற்பொழுது பாஜகவிற்கு எதிராக திமுக இதே ஸ்ட்ராட்டஜியை பண்ணிகிட்டு இருக்காங்க, அதுவும் அண்ணாமலைக்கு எதிராக தீவிரப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்களையும் சினிமா துறை ஆட்களையும் கையில் வைத்துக்கொண்டு அண்ணாமலை அவர்களை கேலி செய்வது, பாஜகவை கேலி செய்வது, அண்ணாமலை அவர்களுடைய தொழிலை கேலி செய்வது, அவருடைய தொழில் ஆடு மேய்த்தல் என்பது பெருமைக்குரிய ஒரு தொழில் தான், இது வந்து ஒரு விவசாயம் சார்ந்த தொழில் தான். ஒரு ஏழை குடிமகன் தமிழகத்தில் எப்படி வாழ்வாங்க, ஆடு மேய்ப்பாங்க, மாடு மேய்ப்பாங்க, விவசாயம் செய்வாங்க, இந்த தொழில் தான் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அதற்கு பிறகு துணி நெய்யறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உரிய தொழில்களை அவங்க செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. கிராமப்புறங்களில் மக்கள் இப்படி தான் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய தொழிலை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி திமுக இப்படிப்பட்ட கேவலமான காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அண்ணாமலைக்கு எதிராக இவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் அப்படியே திரும்பி அவங்களுக்கே போகும், அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இவங்க வந்து அண்ணாமலை அவர்களை மற்ற தலைவர்கள் மாதிரியே நினைச்சிட்டாங்க, நாம கேலி செய்தாலோ அசிங்கப்படுத்தினாலோ இவங்கெல்லாம் ஒதுங்கி போயிடுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டாங்க. ஆனால் அண்ணாமலை அவர்கள் ஊடகங்களுக்கும் சரியான பதிலடியை திருப்பி கொடுக்குறாரு. திமுகவிற்கும் தயாநிதி மாறனுக்கும், குறிப்பாக தயாநிதி மாறனுக்கு தான் சிறப்பான பதிலடிகளை தரமாக கொடுத்துக்கிட்டு இருக்காரு. தயாநிதி மாறன் அவர்கள் வந்து தற்பொழுது அண்ணாமலை அவர்களுடைய இந்த உண்ணாவிரத போராட்டத்தையும் கேலி செஞ்சிருந்தாரு. நீங்க வந்து கர்நாடகாவில் போயிட்டு அங்கே போய் கேட்டுட்டு இந்த காவிரி நீரெல்லாம் வாங்கிட்டு வர வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருக்காரு தயாநிதி மாறன். அதற்கு அண்ணாமலை அவர்கள் சிறப்பாக ஒரு தரமான பதிலடியை கொடுத்திருந்தாரு. கர்நாடகாவில் உங்களுடைய டிவி சேனல் இருக்கு, அதாவது இங்கே சன் டிவியோட இன்னொரு சேனல் வந்து கர்நாடகாவில் இருக்கு, அதே போல் ஆந்திராவிலும் சேனல் இருக்கிறது, கேரளாவிலும் சேனல் இருக்கிறது. சன் டிவிக்கு சொந்தமாக கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் கர்நாடகாவிற்கு ஆதரவாகத்தான் பேசிக் கொண்டிருக்கின்றன. உங்களுடைய டிவி சேனல் தானே கர்நாடகாவில் இருக்கு, தமிழகத்திற்கு ஆதரவாக கர்நாடக அரசாங்கம் தண்ணி திறந்து விடணும், தமிழகத்தோட கஷ்டத்தை உங்களுடைய டிவி சேனல் மூலமாக உங்களுடைய செய்தி வாசிப்பாளர்கள் சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறப்பான பதிலடியை கொடுத்திருக்காரு அண்ணாமலை அவர்கள். அது மட்டும் இல்லைங்க, பாஜகவை தொடர்ந்து திமுக ஆட்கள் கேலி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பாஜக என்ற கட்சி தமிழக மக்களுக்காக உண்மையாக உழைத்து கொண்டிருக்கக்கூடிய கட்சி. பிரதமர் மோடி அவர்களால் தமிழ்நாட்டில் பல பேர் வந்து பயனடைஞ்சிருக்காங்க, அவருடைய திட்டங்களால் நிறைய மக்கள் பயனடைஞ்சிருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது திமுக பாஜகவை கேலி செய்யக்கூடாது, அப்படி தொடர்ந்து நீங்கள் கேலி பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வண்டவாளம் தண்டவாளம் எல்லாமே வந்து ஏற்றப்படும், வண்டியில் ஏற்றப்படும் அப்படிங்கிறத அண்ணாமலை அவர்கள் வெளிப்படையாகவே தைரியமாக அறிவிச்சிருக்காரு. பெங்களூரில் திமுக
திமுக கட்சிக்காரங்க, திமுக குடும்பத்தினருக்கு எவ்வளவு சொத்துக்கள் இருக்கு, அது தொடர்பான நிறைய விஷயங்களையும் வெளியிட போறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு. தஞ்சாவூர்ல உண்ணாவிரத போராட்டத்தின் பொழுது பெங்களூர்ல திமுக குடும்பத்திற்கு சொந்தமான சொத்துக்களை பட்டியலிட்டு பேசியிருக்காரு அண்ணாமலை அவர்கள். கனிமொழிக்கு எவ்வளவு சொத்து இருக்கிறது, தயாநிதி மாறனுக்கு எவ்வளவு சொத்து இருக்கிறது, ஸ்டாலின் பேர்ல எவ்வளவு சொத்து இருக்குது, உதயநிதி பேர்ல எவ்வளவு சொத்து இருக்குது, இப்படி எல்லாத்தையுமே புட்டு புட்டு வைக்கிறாரு மக்கள் முன்னிலையில. இதனால திமுக அதிர்ந்து போய் உட்கார்ந்துருக்காங்க. என்னடா இவர் தைரியமா எதிர்த்து எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாரு, இதற்கு முன்னால் இருந்த தலைவர்கள்லாம் இந்த மாதிரி எல்லாம் செய்யவே இல்லையே. உண்மையை சொல்லணும் அப்படின்னா இதற்கு முன்னால் இருந்த பாஜக தலைவர்கள் இந்த அளவிற்கு திமுகவை எதிர்க்கவே இல்லை. அதனாலதான் தற்பொழுது அண்ணாமலையை பாஜகவினர் கொண்டாடுறாங்க. அண்ணாமலை அவர்கள் பாஜக தலைவராக வரணும் அப்படின்னு ஒட்டுமொத்த பாஜக தொண்டர்களும் கேட்டுக்கிட்டாங்க. அவர்களுடைய ஆசைக்கு இணங்க அண்ணாமலை அவர்கள் தலைவராக இருக்காரு. அதாவது தொண்டர்களுடைய முடிவு என்பது சிறப்பாகவே இருந்திருக்கிறது. ஒரு சிறப்பான தலைவரை தான் தற்பொழுது பாஜகவில் தலைவராக தேர்ந்தெடுத்திருக்காங்க. அண்ணாமலை அவர்களுடைய இந்த ஊடகங்களோட பேட்டி எல்லாம் கொஞ்சம் பாருங்க. அந்த பேட்டிகளில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய அதிரடிகள்லாம் தெரியும். ஊடகங்களால் மறுபேச்சே பேச முடியலங்க. அந்த அளவிற்கு தரமான பதிலடியை ஊடகங்களுக்கு அண்ணாமலை அவர்கள் கொடுக்கிறார். ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு சேனல்லையோ அல்லது ஒரு பொது இடத்துல பத்திரிகைக்காரங்க கேள்வி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க தெரியுமா? நீங்கள் தமிழரா கன்னடரா அப்படின்னு சொல்லி அவர் கார்னர் பண்ண பார்க்குறாங்க. அதற்கு அண்ணாமலை அவர்கள் கொடுத்த தரமான பதிலடி என்ன அப்படின்னா, இதே கேள்வியை அப்படியே திமுக தலைவர் ஸ்டாலின் கிட்ட போய் கேட்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு பதிலடி கொடுக்க ஊடகங்கள் அப்படியே கப்பிச்சிப்புன்னு அடங்கி போயிட்டாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து எப்படியாவது அசிங்கப்படுத்திடலாம், கார்னர் படுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊடகங்களும் ஒரு பக்கம் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க முயற்சி பண்ண தான் செய்வாங்க. ஏன்னா அவங்க அவங்களுடைய முதலாளிக்கு விசுவாசமாக இருக்காங்க, வாங்கின காசுக்கு ஊடகங்கள் விசுவாசமா இருக்காங்க. அதனால அண்ணாமலை அவர்களை கார்னர் பண்ணலாம் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. தற்பொழுது உண்ணாவிரத போராட்டம்லாம் நடந்தது இல்லையா தஞ்சாவூர்ல, இந்த உண்ணாவிரத போராட்டத்தை கூட கேலி செய்து ஊடகங்கள் நிறைய விஷயங்களை வெளியிட்டு இருந்தாங்க. அண்ணாமலை அவர்களுடைய உண்ணாவிரத போராட்டம் என்பது போலியானது, கர்நாடகாவிலையும் பாஜக தான் இருக்கு, இவர் போயிட்டு கர்நாடகாவில் கேட்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஊடகங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. இதற்கு அண்ணாமலை அவர்களோட பதில் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, காவிரி உரிமை பறிக்கப்பட்டது யாருடைய ஆட்சி காலத்தில், அந்த ஒப்பந்தத்தை புதுப்பிக்காமல் இருந்தது யாருடைய ஆட்சி காலத்தில், ஒப்பந்தத்தை புதுப்பிக்காமல் தவறவிட்டார் கருணாநிதி அப்படிங்கிறதெல்லாம் ஊடகங்களுக்கு சரியாக எடுத்துரைத்திருக்கிறார், சரியான பதிலடியையும் கொடுத்திருக்கிறார். இந்த மாதிரி பேசுகிற ஒரு தலைவர் தாங்க ஒரு கட்சிக்கு வேணும். எதிர்கட்சி அப்படின்னு இருந்தாலே ஆளுங்கட்சியை எதிர்த்து தரமாக அரசியல் செய்யணும். இந்த எதிர்கட்சி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு திமுகவையே நம்ம எடுத்துக்காட்டாக வச்சுக்கலாம். இப்போ அதிமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது திமுக ஒரு சிறப்பான பலம் வாய்ந்த எதிர்கட்சியாக தான் செயல்பட்டாங்க அப்படிங்கிறது உண்மைதான். அதே போல பாஜகவும் தற்பொழுது திமுக ஆட்சி காலத்தில் ஒரு பலம் வாய்ந்த எதிர்கட்சியாக செயல்பட வேண்டும். அப்படி செயல்பட்டால் மட்டும்தான் தமிழகத்தில் பாஜகவால் வளர முடியும். அதே நேரத்தில் திமுகவை எதிர்த்து அடிக்கடி ஏதாவது ஒரு போராட்டங்களையும் நாம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். தொடர்ந்து இந்த மாதிரியான போராட்டங்களை செய்வதன் மூலமாக தான் மக்கள் மனசில் இடம் பிடிக்க முடியும். அடுத்ததான் அமைச்சர் சுப்பிரமணியம் அவரோட விஷயத்துக்கு வருவோமே. மா சுப்பிரமணியமா, சரி ஓகே, எது வேணாலும் இருக்கட்டும். இவர் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நீட் தேர்வுக்கு எதிராகவே பேசிக்கிட்டு இருப்பாருங்க. தமிழ்நாட்டில் வந்து நீட் தேர்வுக்கு எதிராக பேச வேண்டியது, டெல்லிக்கு போனதுமே நீட் தேர்வுக்கு ஆதரவாக கையெழுத்து போட வேண்டியது, மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு வந்து நீட் தேர்வை நாங்கள் தடை பண்ணுவோம் அப்படி இப்படின்னு இங்கே சீன் போட வேண்டியது, இதே மாதிரி தான் இவர் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பாஜகவையும் தொடர்ந்து கேலி செய்து பேசி வருகிறார். இவருக்கு சரியான பதிலடியை அண்ணாமலை அவர்களும் கொடுத்திருக்கிறார். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மா சுப்பிரமணியம் அவர்கள் நீட் தேர்வில் எழுதி வெற்றி பெறுவாரா, படித்து நீட் தேர்வு எழுதி வெற்றி பெறுவாரா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியையும் கேட்டிருக்காரு. இதற்கு திமுக தரப்புல இருந்து பதிலே சொல்ல மாட்டாங்க. அவங்க என்னைக்கு பதில் சொல்லியிருக்காங்க, ஊடகங்களையும் சரி அதே நேரத்தில் யாராவது ஒருத்தர் கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்கு மதிச்சு பதில் சொல்லணும் அப்படிங்கிற விஷயத்தையும் திமுக ஒரு நாளும் கடைபிடிச்சதே கிடையாது. அடுத்ததாக தயாநிதி மாறனோட அவர்களுடைய விஷயத்துக்கு வருவோம். தயாநிதி மாறன் அவர்களுக்கு எதிராக இன்னொரு விஷயத்தையும் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு. அதாவது அரசியலில் உனக்கு நான் நண்பன், எனக்கு நீ நண்பன், மற்றபடி அரசியல் வேற நட்பு வேற அப்படின்னு சொல்கிற கதையெல்லாம் என்கிட்ட நடக்காது. நான் தலைவர் ஆனது உங்களோட நட்பு பாராட்டுவதற்கு இல்லை, உங்களை எதிர்த்து அரசியல் செய்வதற்கு தான், உங்களை எதிர்ப்பதற்கு தான் நான் தலைவராயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிரடியான விஷயத்தை போட்டு உடைச்சிருக்காரு. இதை கேட்டதுமே திமுககாரங்களாம் ஆடி போயிட்டாங்க. என்னடா இது, அரசியலில் நட்புக்கு இடம் இல்லையா அப்படின்னு சொல்லி புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. எதற்காக நட்பு வைக்கணும், திமுகவோட எதற்காக நட்பு வைக்கணும், திமுக என்பது பாஜகவிற்கு எதிராக இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தானே, திமுக வந்து பாஜகவிற்கு எதிராகத்தான அரசியல் செய்யறாங்க, பாஜகவிற்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சியோட பாஜக எதற்காக நட்பு வைக்க வேண்டும்? அண்ணாமலை அவர்கள் சொன்னது சரிதான், அரசியலில் நட்புக்கெல்லாம் இடம் கிடையாது, எதிர்கட்சினா எதிர்கட்சியாக தான் இருக்கணும், எதிர்த்து தான் பேசணும், அப்படி செஞ்சா மட்டும்தான் அந்த கட்சியால நிலைச்சு நிக்க முடியும், இல்லைன்னா அடிமை கட்சின்னு பாஜகவையே முத்திர குத்திடுவாங்க இந்த திமுக காரங்க. இப்போ திமுக வந்து பாஜகவிற்கு அடிமையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனா இங்க இருக்கக்கூடிய ஓபிஎஸ்கள் என்ன சொல்றாங்க, பாத்தியா கலைஞரோட படத்திற்கு
பாஜகவுக்கு ஜனாதிபதியே வராரு, திமுகவுக்கு பாஜக அடிமையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கம்பு சுத்திக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே யாருக்கு யார் அடிமை அப்படிங்கிறத ஊபிஸ்கள் அதாவது உடன்பிறப்புகள் முதல்ல தெளிவுபடுத்திக்கணும், புரிஞ்சுக்கணும். கருணாநிதியோட படத்திறப்பு விழாவுக்கு ஜனாதிபதி வந்ததுனால திமுகவோட சொல் கேட்டு பாஜக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஊபிஎஸ் சொல்றதெல்லாம் சுத்தமான போய் திமுக தான் பாஜகவிற்கு தற்பொழுது அடிபணிந்து செல்கிறது என்பதே நிதர்சனமான உண்மை. தற்பொழுது பாஜக வந்து திமுகவை கொஞ்சம் விட்டு பிடிக்கிறாங்க. சரி, இந்த கொரோனா பிரச்சனைலாம் முடியட்டும், நேரம் வரும்பொழுது பார்த்துக்கலாம், அது வரைக்கும் நாம கொஞ்சம் பொறுத்திருப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் பாஜக செயல்படுறாங்களே தவிர, மற்றபடி திமுகவோட சொல் பேச்சு கேட்டு பாஜக நடக்கணும் அப்படிங்கிற எண்ணம் பாஜகவுக்கு கிடையாது. அதே நேரத்தில் திமுக பாஜகவிற்கு அடிமையாக இருந்து வருகிறது என்பதும் உண்மை. நீட் தேர்வு விவகாரத்தில் திமுக உண்மையிலே பாஜகவை எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சியாக இருந்தால் நீட் தேர்வை தடை பண்ணுங்க பார்க்கலாம், உங்களால் முடியுமா? நீட் தேர்வை எதிர்த்து உங்களால் எதுவுமே செய்ய முடியாது. திமுக வந்து தமிழ்நாட்டில் ஒரு மாதிரி பேசுறாங்க, டெல்லிக்கு போனதும் வேற ஒரு மாதிரி பேசுறாங்க. இங்க வந்து தமிழ்நாட்டில் வீரவசனம் பேசுறது, டெல்லிக்கு போனா அப்படியே அங்க இருக்கக்கூடிய மோடி முன்னாடி தலை குனியறது, பம்முறது, இதே வேலையைத்தான் திமுக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டு மக்கள் முன்னாடி தன்னை ஒரு வீரன் போல காட்டிக்கொண்டு டெல்லியில் போயிட்டு பம்முறாங்க. இதற்கான முக்கியமான காரணம் ஊழல் கேஸ் இருக்கு, எங்கே உள்ள தூக்கி போட்டுருவாங்களோ, அதனால் பாஜகவிற்கு கொஞ்சம் பம்மி தான் ஆகணும். ஊழல் வழக்குகளெல்லாம் பாஜக முடிக்காமல் அப்படியே வச்சுருக்காங்கன்னா அதற்கு என்ன அர்த்தம்? காரணம் இருக்குது. திமுக ஆட்சிக்கு வந்த உடனே ரொம்ப ஓவராக ஆடுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் பாஜகவுக்கு தெரியும். அதனால தான் திமுகவோட ஊழல் வழக்குகளெல்லாம் அப்போவே முடிக்காமல் இன்னமும் அப்படியே பெண்டிங்கில் வச்சுருக்காங்க. இந்த ஊழல் வழக்குகள் பெண்டிங்கில் இருக்கிற வரைக்கும் திமுகவால் பாஜகவை எதிர்த்து எதுவுமே செய்ய முடியாதுங்க. வரக்கூடிய 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும். அதே போல் 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் பாஜக ஆட்சியை பிடிக்கும் என்பது 100% உண்மை. இது கண்டிப்பாக நடக்கும், நீங்களே பொறுத்திருந்து பாருங்க. இந்த பதிவு பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக பதிவு செய்யலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.